ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷ் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் வெந்தய பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு ஈஷ் ட்ரெண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் பட்டன். முதல்ல 4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 4 டம்ளர் இட்லி அரிசிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியவும் வெந்தயத்தையும் நல்லா 3 முறை நல்லா அலசிட்டு தண்ணியில் நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். அரிசியும் வெந்தயமும் 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போது 5 மணி நேரம் ஆயாச்சு. வெந்தயமே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அரைக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா அரைப்படட்டும். வெந்தயம் வந்து நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. இந்த அளவுக்கு நல்லா வெந்தயத்தை மட்டும் நம்ம தனியாக போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ வெந்தயம் நல்லா அரைப்பட்டாச்சு. இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து மாதிரி இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது வெந்தயத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெந்தயம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இட்லிக்கு எந்த மாதிரி அரைப்போமோ அதே மாதிரி பதத்தில் நம்ம வந்து அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவும் அரைச்சாச்சு. வெந்தயமும் அரிசி மாவையும் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுநாள் காலையில் நல்லா பொங்கியிருக்கு. இப்போது இதை ஒரு குழிப்பணியார தட்டில் நம்ம முதல்ல எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குழிப்பணியாரம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்தாச்சு. எப்பவும் இட்லி தோசையே கொடுக்கறதுக்கு இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான வெந்தய பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.